முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணியின் மூன்றாம் கட்ட அகழ்வு பணி நாளை மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளது. இதற்கான பூர்வாக நடவடிக்கைகள் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்கம் பிரதீபனின் முன்னிலையில் இடம்பெற்றன. இதுவரை காலமும் போதிய நிதி ஒதுக்கீடு இன்மை காரணமாக காலந்தாழ்த்தப்பட்ட அகழ்வு பணியானது போதிய நிதி ஒதுக்கீடு பின்னர் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து 10 நாட்கள் நடத்தப்படுவதாக உத்தேசிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரையிலும் 40 மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாகவும் பகுதியளவிலும் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இன்று இப்பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இன்று இதுவரையும் அகழ்ந்தெடுத்த பகுதிகள் தவிர மிகுதி பகுதியில் மனித எலும்பு கூடு இருக்கிறதா என்று சந்தேகிக்கப்படும் மிகுதி பகுதி துப்புரவாக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் அகழ்வு பணியானது இன்னும் தொடரும். தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர், விசேட சட்ட வைத்திய அதிகாரி கே வாசுதேவா, மனித உரிமைகள் சார் சட்டத்தரணிகள், காணாமல் போனோர் அலுவலக அதிகாரிகள் உள்ளிட்ட பலரின் பங்கேற்புடன் குறித்த ஆயத்த பணி முன்னெடுக்கப்பட்டது.